ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மலர் ஹோம் குக்கிங்கில் இந்த கொலுசு பாருங்கள் எவ்வளோ கருப்பாக இருக்குது. இந்த கொலுசு 20 வருஷத்துக்கு மேலே க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. இது பாட்டியோட கொலுசு, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியிலேருந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருந்த ஒரு கொலுசு, ரொம்ப ரொம்ப கருப்பாகி போயிட்டுருக்குது. இந்த கொலுசை இன்றைக்கி வந்து நம்ம எப்படி வந்து சுலபமாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த கருப்பான கொலுசை நம்ம எப்படி பளபளன்னு கொஞ்ச நேரத்தில் க்ளீன் பண்ண போகிறோன்னு. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு கோல்கேட் பேஸ்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம சூப்பராக க்ளீன் பண்ண போகிறோம். கொலுசை 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஷாம்பு போட்டு ஊற வச்சு நம்ம இந்த கொலுசை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நான் ஊரெல்லாம் எதுவுமே வைக்கலைங்க, அப்படியே வந்து க்ளீன் பண்ண போகிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ஒரு கோல்கேட் டூத் பேஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கோல்கேட் பேஸ்ட் எடுத்திருக்கேன், கூடவே ப்ரஷ் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ப்ரஷ் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். கோல்கேட் டூத் பேஸ்ட்டை கொலுசோட எல்லா இடத்துலையும் நம்ம போட்டுட்டு இப்போ ஒரு ப்ரஷ் எடுத்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். ப்ரஷ்ஷை லைட்டாக தண்ணியில் வந்து நனைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பேஸ்ட் எடுத்து எல்லா இடத்துலையுமே நம்ம தேய்க்கலாம். இப்போ நான் வந்து தேய்க்க ஆரம்பிக்கிறேன். இப்போ தேய்க்க ஆரம்பிக்கும் போது தண்ணி தொட்டு 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 தேய்ச்சிக்கலாம். கொலுசில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டூத் பேஸ்ட்டும் தேவையான அளவுக்கு தண்ணியும் போட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ப்ரஷ்ஷை நல்லா ஸ்ட்ராங்கான ப்ரஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குன்னே ஒரு ப்ரஷ்ஷை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தேய்ச்சிட்டே இருக்கோம். நல்லா திருகாணி பக்கம் கொலுசோட முன்னாடி பின்னாடி எல்லா இடத்துலையுமே நல்லா தேய்ச்சிக்கோங்க. நம்ம இந்த கொலுசை ஊறவே வைக்கல, ஆனால் கூட நம்ம லைட்டாக பேஸ்ட்டை போட்டு தேய்க்கும் போதே நல்லா வித்தியாசம் தெரியுதுங்க. கருப்பாக இருக்கிறதெல்லாம் மாறி நல்லா வந்து வெள்ளையாக நல்லா கொலுசு வந்து மாறிட்டே வருது. போதே கண்ணு முன்னாடி இந்த கொலுசு வந்து நல்லாகிறத நமக்கு பார்க்க முடியுதுங்க. இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ஒரு தேய்ச்சிட்டோம். இப்போ பார்க்கலாம் தண்ணியில் முக்கிட்டு இந்த கொலுசு எந்த அளவுக்கு வந்து கலர் வந்திருக்கு, கருப்பு கலர் மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தண்ணியில் முக்கி பார்க்கும்போது எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பார்க்கலாம். கருப்பாக தாங்க இருக்குது, ஆனால் கூட ஃபஸ்ட்டை விட பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு இந்த கொலுசு எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கருப்பாக இருக்குது. இப்போ இருக்க கொலுசு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர் வந்திருக்கு. இன்னொரு தடவை நம்ம வந்து தேய்ச்சி இந்த கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் நம்ம வந்து போக வைக்கலாம். இப்போ இன்னும் லைட்டாக வந்து நம்ம பேஸ்ட் போட்டு ஒரு தடவை தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இதோட பெட்டான நமக்கு நல்லா வந்து வெள்ளையாக கிடைக்கும். ஷாம்போ சோப்போ நம்ம எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. அதே நேரம் இந்த ஊரை கூட நம்ம வைக்கவே இல்லை, வெறும் பேஸ்ட்டை மட்டும் வச்சுட்டு 1 நிமிஷம் அளவுக்கு தேய்ச்சி நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துருக்கோம்னு பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நமக்கு கலர் வந்து நல்லா வந்திருக்கு. புதுசு மாதிரியே நமக்கு வந்து பளபளன்னு நல்ல கலர் வந்திருக்கு. இப்போ தேய்ச்ச கொலுசும் தேய்க்காத கொலுசும் இருக்கிறத பாருங்க, அப்போ உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இது ரொம்ப வருஷமா பழசா தேய்க்காம எதுவுமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் ரொம்ப வருஷம் அப்படியே இருந்த கொலுசு, அதுவும் வெளியவே இருந்த கொலுசு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமான நிலமில இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து இன்னைக்கு வந்து வெறும் டூத்பேஸ்ட்டை மட்டும் வச்சு நம்ம இந்த அளவுக்கு வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். அதுவும் உடனே ஊற வைக்காம எதுவும் பண்ணாம நம்ம வந்து அப்படியே கிளீன் பண்ணியிருக்கோம். இன்னொரு கொலுசை இந்த தேய்க்காத கருப்பா இருக்கக்கூடிய கொலுசை இன்னொரு மெத்தட்ல எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேங்க. இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.